ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்கும் இல்லையா? ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும்னு தோணும், அது தெரியும் அது கெட்டது அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு ஸ்மோக்கிங் இருக்கும், இல்லை ஆல்கஹால் இருக்கும், இல்லை சில பேருக்கு ஏதாவது ஒரு சாப்பாடுல இருக்கும். ஏதோ ஒரு அடிக்ஷன் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த அடிக்ஷன்லேருந்து நம்ம எப்படி நம்ம விலகி இருக்கிறது அப்படிங்கிறதுனா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மாடரேஷனில் எது இருந்தாலுமே மாடரேஷனில் பண்ணணும். ரொம்ப ஜாஸ்தி பண்ணினாலும் தப்பு, கம்மி பண்ணாலும் தப்பு, எப்போதுமே மாடரேஷன் தான் நம்மளுக்கு நல்லது, ரைட்? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து அடிக்ஷன் நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம எதில் அடிக்ஷன் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்டதில் தான் அடிக்ஷன் இருக்கும், ரைட்டா இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணாது தவிர்க்கிறது தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது அப்படிங்கிறது, சரி நம்மளுக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம், சரி இதுக்கு பதிலாக வேற ஏதாவது நம்ம நல்லது நம்ம செஞ்சோம்னா தான் நம்ம மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுனா அந்த கோல் செட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இந்த வேலைக்கு பதிலாக வேற எந்த வேலை செய்ய போகிறோம், நம்மளோட லைஃப்ல நம்மளோட ப்ரொடக்டிவாக நம்ம வந்து எதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எழுதி வச்சுக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இஷ்டப்படுற மாதிரி ஒரு வேலையாக இருக்கணும். அப்போதானே நம்ம வந்து எந்த ஹேபிட்லேருந்து நம்ம விலகணுமோ அதுலேருந்து நம்ம விலகவே முடியும், ரைட்டா இல்லைங்களா? ஸோ இதில் கொஞ்சம் இழுப்பு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த ஹேபிட் இருக்கிறோம். அடுத்தது, இதுக்கு கண்டிப்பாக நம்ம எடுத்த உடனே நம்ம மாறிட முடியுமானா, கண்டிப்பாக முடியாது இல்லையா? அது வி லேப் சம் டம்பிள் பிளாக்ஸ் இருக்கும், இல்லை ஏதாவது ரோட் பிளாக்ஸ் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் பேஷண்ட்டாக நம்மளே கொஞ்சம் தட்டி கொடுத்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம நம்மளையே கொஞ்சம் வேணும் மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ரிலாக்ஸ், இல்லைன்னா மொத்தமாக நம்ம வந்து டோட்டலாக திருப்பியும் நம்ம சரியிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு குட்டி டார்கெட் வச்சு, சரி ஒரு 1 month நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 2 months அவாய்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற போது நம்மளே நம்மளுக்கு கொஞ்சம் தட்டி கொடுத்து அதுக்கு ஒரு குட்டி ரிவார்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹாப்பியாக ஒரு ரிவார்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து அந்த ஹேபிட்லேருந்து குவிட் பண்ணணும், அந்த அடிக்ஷன்லேருந்து குவிட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும். அண்ட் எப்போதுமே குவிட் பண்ணணுங்கிறதுக்கு, ஓ இன்னைக்கு ஒரு டேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நான் குவிட் பண்ண போகிறேன்னு பண்ணாதீங்க. ரைட் நவ் இஸ் த பெஸ்ட் டைம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்மோக்கிங்காக நான் அதுவும் இந்த டேட்லேருந்து என்னோட பர்த்டேலேருந்து நிறுத்துறேன், இல்லை ஆல்கஹாலா அந்த மாதிரி எதையாவது சொல்லுவாங்க, ரைட்? அந்த மாதிரி நடக்கவே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கம்மி பண்ணி குறைக்கிறேன் அதுவும் நடக்கவே நடக்காது. ஸோ டோட்டலாக நம்ம வந்து கிவ் அப் பண்ணணும் அண்ட் அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலோட, நல்ல தூக்கம், நல்ல உணவு, நல்லபடியான ஒரு மக்களோட நம்ம பழகிறது, இது எல்லாமே ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பக்கம் போனோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளியில் வரலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.